வணக்கம் நண்பர்களே கல்வி ஆயுதம் சேனலில் இன்றைக்கி நம்ம சிறுதுளி மாடல் டெஸ்ட் ஃபோரோட ஆன்சருக்கு பார்க்கலாம் மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்கே இருக்குன்னா லக்னோவில் இருக்கும் ஓகேங்களா செகண்ட் கொஷின் கணவருடன் உடன்கட்டை ஏறிய பெண்களுக்கு எடுக்கப்பட்ட நடுகற்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டது கணவருடன் உடன்கட்டை ஏறிய பெண்களுக்கு எடுக்கப்பட்ட நருக்கற்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டது மாசாத்திக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஓகேங்களா அடுத்து முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை கௌரவிக்கும் விதமாக டிசம்பர் இருபத்தைந்து தேசிய நல்லாட்சி தினம் கொண்டாடப்படுகிறது ஓகேவா குட் கவர்னன்ஸ் டே கொண்டாடப்படுது அதன்படி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் மத்திய அரசு இதனை அறிவித்தது ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டும் ரெண்டும் சரி ஓகேவா ரெண்டுமே சரிதான் அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறானது எது என கண்டுபிடிக்கவும் கீழ்கண்டவற்றில் எது தவறு பீகாரின் துயரம் கோசி அஸ்ஸாமின் துயரம் பிரம்மபுத்திராம் ஒடிசாவின் துயரம் எது ஓகேங்களா கோவாவின் துயரம் கோவாவின் உயிர் நாடி மாண்டவி ஆறு ஓகேங்களா மாண்டவி ஆறு அப்போ ஒடிசாவின் துயரம் என்ன வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து பரந்தம் அப்படின்ற பெயரில் ஆசிரமம் அமைத்தவர் பரந்தம் என்ற பெயரில் ஆசிரமம் அமைத்தவர் யாருன்னா ஆச்சாரியா வினோபா பாவே அவர்கள் ஆச்சாரியா வினோபா பாவே அவர்கள் தான் இந்த பரந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமம் அமைத்திருப்பாங்க அடுத்து புதிய கல்விக் கொள்கை குறித்து ஆராய யாருடைய தலைமையில் ஏழு பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை தமிழக அரசு அமைத்தது புதிய கல்விக் கொள்கை குறித்து ஆராய யாருடைய தலைமையில் ஏழு பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை தமிழக அரசு அமைத்தது அபூர்பா அவர்களுடைய தலைமையில் அமைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தற்கால நக்கீரர் என்ற புனைப்பெயர் அழைக்கப்படுபவர் யார் தற்கால நக்கீரர் என்ற புனைப்பெயரில் அழைக்கப்படுபவர் பாவலரேறு பெருஞ்சு அவர்கள் பாவலரேறு பெருஞ்சு தமிழர் வரலாற்று பெட்டகம் தமிழர் களஞ்சியம் திருக்குறளின் முன்னோடி என்று அழைக்கப்படும் நூல் எது தமிழர் வரலாற்று பெட்டகம் தமிழர் களஞ்சியம் திருக்குறளின் முன்னோடி என்று அழைக்கப்படும் நூல் எது புறநானூறு ஹிந்த் ஸ்வராஜ் ஓகேவா ஹிந்த் ஸ்வராஜ் அப்படின்ற புக்கை யார் எழுதுனா மகாத்மா காந்தி அவர்கள் எழுதியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து கீழ்கண்டவற்றில் சிறுபான் ஆற்று படையை குறித்து தவறானது எது கீழ்கண்டவற்றில் சிறுபான் ஆற்று படை பத்து பாட்டில் இருக்கக்கூடிய நூல் அதை பற்றி எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க சிறுபான் ஆற்று படையை இயற்றியவர் நல்லூர் நத்தத்தனார் இது சரி பாட்டுடை தலைவன் ஓகேவா இந்த சிறுபான்ற்று படையில் யாரை பற்றி பாடியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒய்மா நாட்டு நல்லிய கோடான் நாட்டு நல்லிய கோடான் அப்போது ஒய்மா நாடு என்பது தற்போதுள்ள சிவகங்கை மாவட்டம் இல்லை ஓகேங்களா தற்போதுள்ள சிவகங்கை மாவட்டம் இல்லை அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் குறுநில மன்னர்கள் பற்றிய செய்திகள் அதிகம் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளது குறுநில மன்னர்கள் பற்றிய செய்திகள் அதிகமாக இடம்பெற்றுள்ளது இது சரி ஒய்மா நாடு என்பது தற்போது எதை பற்றி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கமண்டில் சொல்லுங்கள் அடுத்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் தமிழக நகரம் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் தமிழக நகரம் பாளையங்கோட்டை ஓகேங்களா பருவநிலை மாற்றத்தால் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்யவும் புவியியல் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க யாருடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு குழு அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் யாருடைய தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மாதவ் காட்கில் ஓகேவா டாக்டர் கஸ்தூரி ரங்கன் தலைமையிலேயும் குழு அமைச்சிருப்பாங்க அது இவருக்கு அடுத்து ஓகே மாதவ் காட்கிலுக்கு அடுத்து தான் கஸ்தூரீ ரங்கன் குழு அமைக்கப்பட்டிருக்கும் அடுத்து காந்தி இறக்கலாம் ஆனால் காந்தியம் என்றோ என்றென்றும் நிலைத்திருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸில் எந்த அமர்வில் காந்திஜி இதை சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் காந்தி டைடு ஓகேங்களா பட் காந்திசம் நெவர் டை அப்படின்னு சொன்னது காந்தி இறக்கலாம் ஆனால் காந்திசம் ஒருபோதும் இறக்காது என்றென்றும் நிலைத்திருக்கும் அதை வந்து எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் அதை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா காந்தி தலைமை தாங்கிறது ஒவ்வொரு ஒரே ஒரு மாநாடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா பெல்காம் மாநாடு ஆனால் இதை சொன்னது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கராச்சி மாநாடு ஓகேங்களா குடை கித்மக்கர் குடை கித்தத் கித்மத்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வன்ஸ் ஆஃப் காட் ஓகேவா கடவுளின் ஊழியர்கள் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் கான் அப்துல் காபர்கான் அவர்கள் கான் அப்துல் காபர்கான் அவர்கள் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க இதே போல் செஞ்சட்டை இயக்கத்தையும் ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்தியா இந்தியருக்கே என்ற கருத்தை முன்மொழிந்த தலைவர் யார் இது எல்லாருக்கும் தெரியும் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஓகேங்களா அடுத்து அரசியல் சுதந்திரம் ஒரு நாட்டின் உயிர் மூச்சு என்று கூறியவர் அரசியல் சுதந்திரம் ஒரு நாட்டின் உயிர் மூச்சு பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் இஸ் த லைஃப் பிரத் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொன்னது யாருன்னா அரவிந்த கோஷ் சொல்லியிருப்பார் அரவிந்த கோஷ் சொல்லியிருப்பார் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க அமைக்கப்பட்ட முதல் குழுவின் தலைவர் யார் ஃபஸ்ட்டு குழு ஓகேங்களா அது யார் அப்படின்னு பார்த்தா சட்டநாதன் கமிஷன் அமைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அம்பாசம்பர் சங்கர் கமிஷனும் அமைச்சிருப்பாங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க அமைக்கப்பட்ட முதுக்கு முதல் குழுவின் தலைவர் யார் சட்டநாதன் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்திய தேசிய கீதத்தில் வரும் உத்கல் சமவெளி ஓகேங்களா இந்திய தேசிய கீதத்தில் வரும் உத்கல் சமவெளி எந்த மாநிலத்தின் பழைய பெயர் உத்கல் அப்படின்றது எந்த மாநிலத்தில் விட ஒரு பழைய பெயராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒரிசா இது வந்து லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் கூட இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஒரிசா அப்படின்றது உத்கல் உழபவனுக்கே நில உரிமை இயக்கம் ஓகேங்களா உளுபவனுக்கே நில உரிமை இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கி நிலமற்ற விவசாய கூலிகளுக்கு நிலத்தை தருவதில் பணிபுரியும் சமூக சேவகி யார் இது லெவன்த் தமிழ் புக்கிலே உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்கள் கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்கள் உளுபவனுக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கினவங்க கவிஞர் ஜெயகாந்தன் எழுதாத நூல் எது கவிஞர் ஜெயகாந்தன் எழுதாத நூல் உன்னை போல் ஒருவன் அவர் எழுதுனது கங்கை எங்கே போகிறாள் அவர் எழுதுனது சில நேரங்களில் சில மனிதர்கள் அவர் தான் எழுதினார் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இவர் எழுதலை மாப்போஸ் சிவஞானம் அவர்கள் இந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் எந்த நூலுக்கு வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு ஓகேங்களா அப்போ மாப்போசியை பற்றி நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம் லாஸ்ட் டெஸ்ட்ல வந்து ரெண்டு கொடுத்துருந்தேன் இந்த டெஸ்ட்டில் வந்து ஒரு கொஷின் கொடுத்துருந்தேன் இது போல் நம்ம கொஷின்ஸ்லாம் புதுசாக ஏதாவது கொஷின் பார்க்குறோம் அப்படின்னு இருந்தால் அதெல்லாம் நீங்கள் ஒரு நோட் போட்டு எழுதிட்டு வச்சிட்டு இருந்தால் இப்போ நூறு நாளைக்கு நம்ம எத்தனை கொஷின் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஷின் கொடுக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஷினில் முக்கியமான பாக்ஸ் கொஷின் ஓகேங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணி கொடுத்துட்ற அப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸாம் டைம்லேயும் ரிவிஷன் பண்ணிக்கலாம் இல்லை டெய்லி வந்து எதெல்லாம் தெரியலையோ அந்த ஃபேக்ட்லாம் வந்து திரும்ப திரும்ப படித்தா நம்மளுக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துடும் நம்மளும் ஸ்கூல் எக்ஸாம் வந்து ஒரு பயம் இல்லாமல் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா அடுத்து ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூளிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்ற தமிழரின் உயர் பண்பான விருந்தோம்பலை சிறப்பித்து கூறும் நூல் இது ஒப்புடன் முகமலர்ந்தே உண்ப உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் அப்படின்னு சொன்னது எந்த நூல் அப்படின்னு பார்த்தா விவேக சிந்தாமணி சொல்லியிருக்கும் விவேக சிந்தாமணி சொல்லியிருக்கும் அடுத்த கொஷின் இங்கிலாந்து கண் மருத்துவமனைக்கு அடுத்து உலகிலேயே இரண்டாவது கண் மருத்துவமனை இங்கிலாந்து தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கண் மருத்துவமனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்து உலகத்திலேயே ரெண்டாவதாக கண் மருத்துவமனை தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது தெற்கு ஆசியாவின் முதல் கண் மருத்துவமனை தெற்கு ஆசியாவில் இது தான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆசியாவிலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண் மாற்று அறுவை சிகிச்சை நடக்குது ஓகேவா சர்ஜிக்கல் நடக்குது கண் மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்ற இடமும் இதுவே இந்த மருத்துவமனை தற்போது எங்கே இருக்குன்னா எழும்பூர் கண் மருத்துவமனை அப்படின்னு சொல்லுவாங்க எக்மோர் கண் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் எழும்பூர் ஓகேங்களா அது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும் சரியா அடுத்து மனித உரிமைகளுக்காக போராடும் சர்வதேச மன்னிப்பு சபை அம்னிஸ்டி அம்யினிஸ்டு இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷில் எழுதுகிறதுக்கு மறந்துட்டேன் அம்னிஸ்டி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க மனித உரிமைகளுக்காக போராடும் சர்வதேச மன்னிப்பு சபை அமைந்துள்ள இடம் லண்டன் அம்னிஸ்டி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதை நோட் பண்ணுங்கள் அடுத்து தூய்மை இந்தியா தொடங்குவதற்கு முன்பு தூய்மை இந்தியா திட்டம் தொடங்குவதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த திட்டம் என்ன பெயரால் அழைக்கப்பட்டு வந்தது ஓகேவா தூய்மை இந்தியா திட்டம் தொடங்குவதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த திட்டம் வந்து என்ன பெயரால் அழைக்கப்பட்ட வந்தது அப்படின்னு சொல்கிறான் நிர்மல் பாரத் அபியான் நிர்மல் பாரத் அபியான் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வந்திருக்கும் சரிங்களா அதுக்கு முன்னாடி டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின் ஓகேங்களா முழு தூய்மை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க பரப்புரை முழு தூய்மை பரப்புரை டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின் அப்படின்னு ஃபஸ்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நிர்மல் பாரத் அபியான்னு இருக்கும் அதுக்கப்புறம் தான் என்னவா மாறுது ஸ்வச் பாரத் அபியான் தூய்மை இந்தியா திட்டமாக அது மாறுது ஓகேங்களா இது போல் ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் படிக்கும் போது அதோட ஆர்ஜினேட்டில் இருந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படியெல்லாம் அது நேம் சேஞ்ச் ஆகி நேம் சேஞ்ச் ஆச்சு ப்ரெசண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களான்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தமது நில எல்லையை லேண்ட் பார்டரை வந்து பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏழு ஓகேங்களா ஏழு நாடுகள் வந்து நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் லேண்டு சரிங்களா ஓகே இவ்வளோ தான் வந்து டெஸ்ட்டு ஃபோரோட கி இது வந்து ஒரு டெமோ தான் ஒரு மாடல் தான் ஓகேங்களா இதே போல் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க கொஷின்ஸும் கண்டிப்பாக கவர் ஆகும் ஸ்கூல் புக்கில் ஏன்னா அதுதான் வந்து பேஸு அதுதான் வந்து எக்ஸாமுக்கு முக்கியம் அப்போது ஸ்கூல் புக்கில் இருக்கிற முக்கியமான வினாக்கள் எல்லாத்தையும் எடுத்துருவேன் ஓகேங்களா இதை தவிர்த்து வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் டேட்டா இதை கேட்கக்கூடிய இப்போ சிலபஸ்க்கு தான் ஐஎன்எம்னால் பாலிட்டி எக்கனாமி ஜாகிரஃபி இதெல்லாம் சிலபஸ் ஓரியன்டாக என்னென்னலாம் நம்ம டாபிக் கீழே வருதோ அதை தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லி கொஷினாக எடுக்கிறேன் சரிங்களா இது வந்து நம்மளுக்கு என்ன இதில் வரலாம் ஸ்கீம்ஸில் எக்கனாமிக்ஸில் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த டாப்பிக்கில் இந்த தூய்மை இந்திய திட்டம் வரும் சரிங்களா இது ஜிகே டாப்பிக்கில் வரும் மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய மருத்துவமனை இது வந்து யூனிட் நைனில் எஜுகேஷன் ஹெல்த்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டாபிக் இருக்குது ஓகேங்களா இந்த கண் மருத்துவமனை தமிழ்நாட்டில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்ற டாப்பிக்கில் எல்லாமே கொஷின்ஸ் வந்து நான் டாப்பிக்கில் தான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இது வந்து நம்மளுக்கு யூனிட் எயிட்டில் தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா அந்த டாபிக் கீழே எடுத்துருக்கேன் சரிங்களா அதனால கொஷின்ஸ்லாம் ஒருத்தாக இருக்கும் யாருக்காவது சிறுதுளி பேச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் அதை தவிர்த்து பர்சனல் கிளாஸஸும் போயிட்டுருக்கு ஓகேங்களா யாருக்காவது கைட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கும் தனியாக கைடன்ஸ் இருக்குது ஈவினிங் எயிட் டு நைன் வந்து நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் சரிங்களா அந்த டைமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஈவினிங் கிளாஸஸ் பர்சனல் கிளாஸ்லாம் பர்சனல் கிளாஸ் மெசேஜ் பண்ணுங்கள் சிறு பேட்ச் அப்படின்னா சிறுதுளி பேட்ச்னு மெசேஜ் பண்ணிங்களான்னா நீங்கள் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணலாம் நன்றி